பூண்டு இட்லி பொடி பண்ணுறதுக்கு ஒரு வாணலி வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். 6-7 பல் வரைக்கும் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்க இட்லி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு உப்பு சேர்க்க வேணாம். இட்லியிலையும் இட்லி பொடியிலையும் உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் 2 இட்லி பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. இட்லி பொடி இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூளும் மிளகாய் பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகள் தூவி இதை பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க ஈஸியாக செய்யக்கூடிய பூண்டு பொடி இட்லி தயாராகிடுச்சு. நன்றி. நம் இனிய இல்லாத சுவை பதார்த்தங்கள் உங்கள் இல்லத்தில்.